நீங்கள் பார்க்கறது அந்த ஆற்றுலேருந்து எடுக்கக்கூடிய ஒரு புழு அது. இது எதுக்காக நோண்டுறாங்கன்னா, இது அவங்களுக்கு ஒரு ஜாபாவும் அமையுது. அவங்க ஒரு எரா கம்பெனிக்கு இந்த எரா பாண்ட்லாம் வச்சுருப்பாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு சேல்ஸ் பண்ணுவாங்க அந்த புழு எடுத்து. இந்த புழு கேஜ் வந்து 1000-1200 அந்த ரேஞ்சுக்கு போகுது. ஸோ இவங்க மார்னிங் வந்தாங்கனாக்கா அந்த புழு ஆற்றுலேருந்து எடுப்பாங்க. 6 மீன்ஸ் அந்த கடலும் ஆறும் ஜாயிண்ட் நடக்கக்கூடிய ஒரு இடம் அது. ஸோ இந்த புழு வந்து எரா கம்பெனிக்கு எறாவுக்கு தீனியாக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நம்ம இந்த புழுவை வாங்கிட்டு என்ன பண்ணுறோன்னா, பீச்சுக்கு போகிறோம் மீன் பிடிக்கிறது, இந்த மடவு மீனுக்கோ இல்லை வேறு மட்டும் ஊடம் கிழங்காய், ஸோ எந்த வகை மீன் இருந்தாலும் இந்த பூச்சிக்கு உடனே சாப்பிட வந்துடும். ஸோ இதனால் ஃபிஷிங் போகிறவங்க மோஸ்ட்லி இந்த பூச்சை வாங்கிட்டு தான் போவாங்க. ஸோ இது அவங்களுக்கு ஜாப் அமையத்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அவங்களுக்கு நம்ம வாங்கிறதுனாலே அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் அப்படி பீச்சுக்கு போகிற மாதிரி இருந்தாக்கா இந்த பூச்சி எங்கே கிடைக்கும் என்ன ஏதுன்னு விசாரிச்சுட்டு வாங்கிட்டு போனால் ரொம்ப நல்லது. இப்போ நீங்கள் தான் பார்க்குறீங்க அந்த வீடியோவில், அவர் அது மண், ஆக்சுவலி அது சேர் கிடையாது, மண்ணோட கலர், சிமெண்ட்டும் மண்ணும் சேர்ந்தால் எப்படி இருக்குமோ அந்த கலவை அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ கலரு அந்த மாதிரி இருக்குது, மற்றபடி அது சேரலாம் இல்லை, நல்ல மண் தான் அது. இதுதான் அந்த புழு. இது போல் ஒரு 5 வகை புழு இருக்குது. இது ஆத்துப்பூச்சி சொல்லுவாங்க. இது அந்த கவிச்சின்னு சொல்லக்கூடிய அந்த கவிச்சி எதில் நிறைய இருக்கோ அது உடனே அந்த மீன் வந்து ஈர்க்கும். ஸோ அதனால் இது நிறைய மீன் இருக்கக்கூடிய ஒரு புழு. இது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நிறைய பேர் நோண்டிட்டு இருப்பாங்க அந்த பூச்சி வந்து, எப்படியும் ஒரு 10-20 பேர்கிட்ட நோண்டுவாங்க.